श्री गुरुभ्यो नमः। कलैनिरे गणपति चरणं चरणं गजमुहे गणपति चरणं चरणं तलैवनिन् इणयडि शरणं शरणं சரவண பவகுக சரணம் சரணம். ஆன்மீக அன்பர்களே, முருகப்பெருமானின் அவதார மகிமை பற்றி பேசி வருகிறேன். தக்ஷனின் மகளாக தாட்சாயணியாக சக்தி தேவியார் பிறந்ததும், சிவபெருமானை மணந்ததும், தக்ஷன் சிவபெருமானை மதியாமல் யாகத்திற்கு தேவர்கள் அனைவரையும் அழைத்து யாகம் செய்ததும், அந்த யாகத்தை நிறுத்த வந்த தாட்சாயணியை அவமானம் செய்ததும், அந்த அவமானத்தால் யாக குண்டத்திலேயே குதித்து தாட்சாயணி உயிர் விட்டதும், அதனால் கோபமடைந்த சிவபெருமான் ருத்திரரை அனுப்பி தக்ஷனுக்கு தண்டனை கொடுத்ததும், அந்த யாகத்திலே பங்கு கொண்டதனாலே தேவர்கள் சிவனின் கோபத்திற்கு ஆளாகி அவர்கள் பல யுகங்கள் சூரபத்மனால் துன்புற வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளானதையும் பற்றி நாம் பார்த்தோம். சூரபத்மன் தன்னுடைய சகோதரர்களான தாருகன், சிங்கமுகன் ஆகியோரோடும், தாருகனுடைய நண்பன் கிரௌஞ்சன் என்பவனோடும், சூரபத்மனுடைய மைந்தன் பானுகோபன் என்பவனோடும், அவனுடைய படைத்தலைவன் சூரன் என்பவனோடும் தேவர்களை தேவலோகத்தின் மீது பலமுறை படையெடுத்துச் சென்று துன்புறுத்தினான். அவனுக்கு பயந்து தேவர்களெல்லாம் தேவலோகத்தை விட்டு ஓடிப்போயினர். அந்த சமயத்திலே மூன்றாவது முறை சூரபத்மன் தேவலோகத்தின் மீது படையெடுத்து சென்றபோது இந்திரனின் மகனாகிய ஜெயந்தனை சிறைபிடித்து கொண்டு வந்து வீரமகேந்திரபுரி என்ற கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள தன்னுடைய ஊரிலே சிறையில் வைத்தான் என்பதனையெல்லாம் நாம் பார்த்தோம். சிவபெருமானை அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்துவதற்காக தக்ஷன் ருத்ரம் சமகம் என்ற துதியை சொன்னார் என்பதையும், அவருடைய தலையை கொய்து விட்டதனால் அவருக்கு ஆட்டுத்தலை அமைத்து விட்டதனால் அந்த சமகத்திலும் ருத்ரத்திலும் மே 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 என்று வருகின்ற பதங்களே அதிகமாக வருகின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். பிரியஞ்சமே காமஞ்சமே ருத்ரஞ்சமே என்று அதிலே அந்த துதிகள் வரும். இந்த ருத்ர ஏகாதசினி என்றால் என்ன, லகுருத்ரம் என்றால் என்ன, மகாருத்ரம் என்றால் என்ன, அதிருத்ரம் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் வாழ்விலே பல விஷயங்களில் தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறான், அல்லது தீவினை அவனை வந்து விரட்டுகிறது, நோயினுடியால் அவனும் அவன் குடும்பத்தாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உலகமே நோயால் துன்புறுகிறது என்கின்ற வேளையிலே இந்த ருத்ர பாராயணம் என்பதை செய்தால் அதனால் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நம்மை நம்முடைய இன்னல்களிலிருந்து காப்பாற்றுவார் என்பது ஒரு ஐதீகம். இதன் பின்னர்
சூரபத்மனை அழிப்பதற்கு சிவசக்தியால்தான் முடியும் என்பதனாலே சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 பொறிகளை அக்னி பகவான் எடுத்துக்கொண்டு போய் வாயுவின் துணையோடு அக்னி பகவான் எடுத்துக்கொண்டு போய் கங்கை ஆற்றின் ஒரு கரையிலே இருக்கின்ற சரவண பொய்கையிலே கொண்டு போய் விடுகிறார். அங்கே அந்த அக்னி பொறிகள் 6 குழந்தைகளாக மாறுகின்றன. கார்த்திகை பெண்டில் அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்க்கின்றனர். உமாதேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து அணைக்கிறாள். அதனால் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்கந்தன் என்ற பெயரை பெறுகின்றன. இந்த கதைகளை எல்லாம் குமரகுருபரர் தன்னுடைய கந்தர் கலிவன் பாவிலே மிகவும் அருமையாக கூறுகிறார். குமரகுருபரர் தென் தமிழகத்தில் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகிலே கைலாசபுரம் என்ற ஊரிலே சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரியார் ஆகியோர் இருவருக்கும் கந்தர் சஷ்டி விரதம் இருந்து மகனாக பிறந்தவர். சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்ற ஒரு பழமொழி உண்டு. இதற்கு பொதுவாக நான் என்ன பொருள் கொள்கிறோம், சட்டியில் ஏதாவது சாப்பாடு இருந்தால் தான் அகப்பையால் அந்த சாப்பாட்டை எடுத்து நமக்கு அளிக்க முடியும். சட்டியே காலியாக இருந்தால் நமக்கு உணவளிக்க முடியாது என்பது போன்ற நாம் ஒரு பொருளை கொள்கிறோம். ஆனால் இந்த முதுமொழிக்கு பொருள் அது போன்றதல்ல. சஷ்டியிலே விரதம் இருந்தால்தான் அகப்பையில் கரு வளரும் என்பது போன்ற ஒரு பொருளும் உண்டு. பல பொருள்களையெல்லாம் நாம் பல முதுமொழிகள் பழமொழிகளையெல்லாம் நாம் இவ்வாறு தான் தவறாகவே பொருள் புரிந்து கொள்கிறோம். களவும் கற்றுமர என்று ஒரு பழமொழி இருக்கிறது. களவு என்றால் என்ன? திருட்டு. அதை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பிறகு மறக்க வேண்டும்? அது ஒரு தீய செயல்தானே. அப்பொழுது களவும் கற்றுமர என்று ஒரு உபதேசத்தை யாராவது தருவார்களா? அந்த பழமொழியின் பொருள் திருட்டினை கற்று பின்னர் மறந்துவிட வேண்டும் என்பது அல்ல. களவும் கத்தும் மர என்பதுதான் அதனுடைய பொருள். களவு என்றால் திருட்டு, கத்து என்றால் பொய். இது இரண்டையும் நாம் ஒரு காலம் மனதால் நினைக்கக்கூடாது, மறந்துவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த அதே போல இன்னொரு ஒரு பழமொழி ஒன்று, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்று ஒரு பழமொழி. மண்ணால் ஒரு குதிரை செய்கிறோம், ஒரு பெரிய ஆறு இருக்கிறது, அந்த ஆற்றிலே அந்த மண் குதிரையிலே ஏறி அமர்ந்து கொண்டு நம்மால் கடந்து அக்கறைக்கு சென்று விட முடியுமா? முடியாது. அதையே நம்ம தான் தூக்கிட்டு போனோம், மண் குதிரையை நம்மை தூக்கி கொண்டு போகாது. அப்படி இருக்கும்போது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்று எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் மக்கள் அதை மண் குதிரை, அந்த மண் குதிரை மேலே ஏறி அமர்ந்து கொண்டு ஆற்றை கடந்து விடலாம் என்று நினைத்து இறங்கிவிடாதே என்ற பொருளிலே தான் அதை இன்னமும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல, வேறு ஒரு பொருளும் சொல்வார்கள். இந்த ஆற்றிலே நீர் ஓடாமல் குறைவாக ஓடுகிறது. அங்கே ஆங்காங்கே மணல் திட்டுகள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் குதிர் என்று சொல்வார்கள். இந்த மண் குதிரில் கால் வைத்து அந்த பக்கமாக போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு அதில் காலை வைத்து விடாதீர்கள். ஒருவேளை அது உங்களை உள்ளே இழுத்து செல்கின்ற புதை மணலாக கூட இருக்கும். இப்பொழுது கூட காவேரி ஆற்றிலே முக்கொம்பு பகுதியிலே இதே போன்ற புதை மணல்கள் இருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதீர்கள். அதிலே கால் வைத்து நம் ஆற்றை தாண்டி சென்று விடலாம் என்ற எண்ணத்திலே நீங்கள் அதிலே ஆற்றில் இறங்காதீர்கள் என்று பொருள் சொல்வதாகவும் அதை சொல்லுவார்கள். ஆனால் இதைவிட பொருத்தமான ஒரு பொருள் ஒன்று உண்டு.
மங்குதிரை என்றால் மண்குதிரை அல்ல, மங்குதிரை என்றால் காணல் நீர் என்று பொருள். கோடை காலத்திலே ஆறாக இருந்தாலும் கூட அங்கே காணல் நீர் காணப்பட்டால் அது குடிப்பதற்கு உகந்த நீராகத்தான் இருக்கும் என்று எண்ணி ஆற்றிலே இறங்காதீர்கள் என்பதை சொல்வதற்காக மண் குதிரையை நம்பி ஆற்றிலே இறங்க வேண்டாம் என்ற இந்த பழமொழி உருவானதாக சொல்வதும் உண்டு. இவ்வாறு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற அந்த பழமொழியை நம்பி கந்தர் சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளாலே குமரகுருபரரை அவருடைய பெற்றோர் பெற்றெடுக்கின்றனர். ஆனால் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து பேசவே இல்லை, ஊமையாகவே இருக்கிறது. அவர்களால் அதனால் அவர்களுக்கு ஏராளமான மன துன்பம். திருச்செந்தூர் சென்றால் ஒருவேளை நமக்கு இதிலிருந்து ஏதாவது விமோசனம் கிடைக்கலாம் என்ற எண்ணத்திலே திருச்செந்தூருக்கு குழந்தையை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே ஒரு முருகப்பெருமான் ஒரு சிறுவன் உருவிலே வந்து அந்த குமரகுருபரருக்கு அந்த இலையிலே, பன்னீர் இலையிலே வைத்திருக்கிற திருநீற்றை நெற்றியிலே பூசி ஒரு பூவை காண்பித்து இது என்ன தெரியுமா என்று கேட்கிறார். சிறு குழந்தைகள்லாம் முதல்ல எடுத்ததும் மா என்று அம்மாவைத்தான் சொல்லும், இல்லைன்னா பூ அப்படிங்கும், அதாவது பூவை சொல்லுகிறது. அதே போல் அவரும் காட்டி இது என்ன என்று கேட்டதற்கு அவர் பூ என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு பேச ஆரம்பித்தார் என்பது திருச்செந்தூரில் சொல்லப்படுகின்ற ஒரு கதை. இன்றைக்கும் நாம் திருச்செந்தூரிலே சென்றால் அந்த விபூதியை பன்னீரிலையிலே வைத்து தான் கொடுக்கிறார்கள். இவர் அந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பேச ஆரம்பித்து முருகனை பற்றி பல பாடல்களை இயற்றினார். அந்த பூவை காண்பித்ததனால் இவர் பேச ஆரம்பித்தார் என்பதனால் அவர் இயற்றிய முதல் நூலான கந்தர் கலிவெண்பாவில் பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு என்று தொடங்கி கந்தர் கலிவெண்பாவை அவர் பாடுகிறார். இது கன்னிகள் என்று இரண்டு இரண்டு வரிகள் உள்ள 108 கன்னிகள் உள்ள ஒரு நூல். இதற்கு பிறகு அவர் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடுகிறார். மதுரை கலம்பகம், மீனாட்சியம்மை இரட்டை மணிமாலை, மீனாட்சியம்மை குரம், திருவாரூர் தியாகேசர் நான்மணி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சிதம்பர மும்மணி கோவை, நீதிநெறி விளக்கம், பண்டார மும்மணி கோவை, சகலகலாவல்லி மாலை ஆகியவற்றையெல்லாம் அவர் பாடுகிறார். அதன் பிறகு இங்கிருந்து அவர் காசி நகரம் வரை சென்று காசி நகரத்திலே அந்த காசி அரசன், அப்போது ஒரு முகலாய அரசன் ஒருவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், அந்த அரசனுடைய அரண்மனைக்கு சென்று அந்த இஸ்லாமிய அரசனுடைய அரசவைக்கு சென்று தன்னுடைய மடத்தை நிறுவனம் செய்ய ஒரு நிலம் கேட்கிறார். அப்போது அந்த அவைக்கு தான் செல்லும்போது தனக்கு அரசன் கௌரவம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அம்மனை வேண்டி அவர்களுடைய வாகனமாகிய சிங்கத்தை வரவழைத்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு அந்த அரசனுடைய அவைக்கு சென்றார் என்று ஒரு கதை உண்டு. அதன் பிறகு அவருடைய பெருமையை உணர்ந்த அந்த அரசன் அவருக்கு மடம் தொடங்குவதற்கான நிலத்தை அளிக்கிறான். அங்கே அவர் ஒரு மடத்தை நிறுவுகிறார். அந்த இடத்திலே ஹிந்தியிலும் தமிழிலும் கம்பராமாயண சொற்பொழிவுகளை அவர் நிகழ்த்தினார் என்றும், அந்த சொற்பொழிவுகளை துளசிதாசர் அவர்கள் கேட்டார் என்றும், அவ்வாறு கேட்டதனாலே தான் அவர் ராமசரித மானஸ் என்கின்ற இராமாயணத்தை இயற்றினார் என்றும் ஒரு கதை உண்டு. குமரகுருபரர் எழுதிய முதல் நூல் கந்தர் கலிவெண்பா. இது 108 கன்னிகளால் ஆனது என்று முதலிலேயே சொன்னேன். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 வந்து தத்துவ பொருள், 2 முருகனின் வடிவழகு, 3 முருகனிடத்திலே வரம் கேட்டல். இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதனை
முதல் ஆறு கன்னிகளிலே சொல்லுகிறார். பூமேவு செங்கவள புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதினடு அந்தங்கடந்த நித்தியானந்த போதமாய் பந்தந்தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் கோலமும் அற்று எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கெட்டா வடிவாய் தனாதருளின் பஞ்சவிதரூப பரசுகமாய் எவ்வுயர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்பொருளாய் என்ற இந்த ஆறு கன்னிகளிலே இறைவனுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். பக்தர்களுக்கு அவன் என்ன நல்லதெல்லாம் செய்கிறான் என்பதனை 12வது கன்னியிலிருந்து 20வது கன்னி வரை உள்ள அந்த பாடல்களிலே சொல்லுகிறார். மோகமுறும் பல்லுயிர்க்கும் முத்தி அளித்தற்கும் அல பாகமுறவே கடைக்கண் பாலித்து என்று தொடங்குகின்ற இந்த கன்னிகளிலே பக்தர்களுக்கு இறைவன் என்னென்னவெல்லாம் செய்கிறான் என்பதனை அவர் விளக்குகிறார். முருகனின் உருவ அழகு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி சொல்லும்போது சந்ததியாய் நிற்கும் தனிச்சுடரே எவ்வுயிர்க்கும் பின்னமர நின்ற பெருமாளே மின்னுருவும் தோய்த்த நவரத்ன சுடர்மணியார் செய்த நலம் பொன் வாய்ந்த கிரண மணிமுடியும் தேய்ந்த பிறை துண்டம் இரு மூன்றும் நிறைதோன்ற பதித்தவை புண்டரம் பூத்த முதற் பொட்டழகும் விண்ட பருவமலர் புண்டரீகம் பன்னிரண்டு பூத்தாங்கு கருள் அருள் புரியும் கண்மலர் ஈராறும் பருதி பலவும் எழுந்து சுடர் வாலித்தார் போல குலவும் மகரக் குழையும் நிலவு முழும் புன்முறுவல் பூத்தளர்ந்த பூங்குமுத செவ்வாயும் என்று இறைவனுடைய திருமேனி அழகினை அவர் பாடுகிறார். ஆறு முகங்கள் பற்றிய அந்த செய்திகளை அடுத்த பாடல்களிலே அவர் சொல்லுகிறார். வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் முழிக்கும் கமலமுகமும் புன்முறுவல் போத்தளர்ந்த பூங்குமத செவ்வாயும் சென்மவிடாய் தீர்க்கும் திருமொழியும் விண்மலிதோள் செவ்வ சுரர் போற்றிசைக்கும் வெஞ்சுரனை தடிந்து தெவ்வருயர் சிந்தும் திருமுகமும் எவ்வுயர்க்கும் ஊழ் வினையை மாற்றி உளவாத பேரின்பு வாழ்வு தரும் செய்ய மலர்முகமும் சூழ் ஓர் வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் முடிக்கும் கமலமுகமும் விடுத்தகலா பாச இருள் துறந்து பல்கதிரி சோதி விடும் வாச மலர் வதன மண்டலமும் நேசமுடன் போகமுறும் வள்ளிக்கும் புத்தேழிற் பூங்கொடிக்கும் மோகமளிக்கும் முகமதியும் தாகமுடன் வந்தடியிற் சேர்ந்தோர் மகிழ வரம்பலவும் தந்தரளும் தெய்வமுகத் தாமரையும் என்று ஆறு முகங்களின் சிறப்பை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். முருகப்பெருமான் தோன்றியதை பற்றி அவர் சொல்லும்போது பேசும் தசாங்கம் என பெற்றோனே தேசுதிகள் பூங்க இலை வெற்பிற் புனைமலர் பூங்கோதை இட பாங்குறையும் மூக்கட் பரஞ்சோதி ஆங்கருணாள் வெந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோமுகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தழற்கண் ஆறும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறு ஒய்ப்ப விரிபுவனம் எங்கும் பறக்க இமையோர் கண்டு அஞ்சுதலும் பொங்குதழற் பிறம்பை பொற்கரத்தால் அங்கண் எடுத்தமைந்து வாயுவை கொண்டே ஏகுதி என்றெம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடுவோய் அடுத்ததொரு பூதமென பூதத் தலைவ கொடுபோது என தீக்கடவுள் சீத பகிரதிக்கே சென்று இப்ப போதொரு சற்று அன்னவளும் கொண்டமைதற்கு ஆற்றான் சரவணத்தில் சென்னியிற் கொண்டு திருவுருவாய் முன்னர் அருமீன் முளையுண்டு அழுது விளையாடி நறுநீர் முடிக்கணிந்த நாதன் குறுமுறுவல் கன்னியொடும் சென்றவற்கு காதலொரு காட்டுதலும் அன்னவள் கண்ட அவ்வுருவம் ஆறினையும் தன்னிரண்டு கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து என்று முருகப்பெருமானுடைய அந்த அவதாரம்
சிவபெருமானின் நெற்றியிலே இருந்து புறப்பட்ட அந்த ஆறு தழல்கள் எப்படி வந்தது என்பதை பற்றி அவர் வந்து அவர்களுக்கு அந்த அந்த வரிகளிலே அவர் சொல்லுகிறார். மேலும் சூரனை அவர் வதம் செய்த ஆட்கொண்ட அந்த விதத்தினை பொன்னங்கடுக்கை புரிசடையோன் போற்றி செய்ப்ப முன்னம் பிரமம் ஒழிந்தோனே கொன்னடுவேல் தாரகனும் மாய தடங்கிரியும் தூளாக வீர வடிவேல் விடுத்தோனே சீரறைவாய் தெள்ளு திரைகுழிக்கும் செந்தூரில் போய்கருணை வெள்ளவெனத் தவிசின் வீட்டிருந்து வெள்ளை கயேந்திரனாம் கயேந்திரனுக்கு அஞ்சல் அளித்து கடல் சூழ் மயேந்திரத்தில் புக்கிமையோர் வாழ சயேந்திரனாம் சூரனை சோதித்து வருகென்று தடந்தோள் விசைய வீரனை தூதாக விடுத்தோனே காரவுணன் வானவரை வெட்டு வணங்காமையால் குடிய தானவர்கள் நாற்படையும் சங்கரித்து பானுப்பகைவன் முதலாய பாலருடன் சிங்கமுகனை வென்று வாகை முடித்தோய் சகமுடுத்த வாரிதனிற்புதிய மாவாய் கிடந்த நெடுஞ்சூருடலங்கேண்ட சுடர்வேலோய் போரவுணன் அங்கமிருகூராய் அடல்மயிலும் சேவலுமாய் துங்கமுடன் ஆர்த்தெழுந்து தோன்றுதலும் அங்கவற்றுள் சீருமர வைப்புறுத சித்திரமயில் வாகனமாய் ஏறி நடாத்தும் இளையோனே மாறிவரு சேவர் பகையை திரள் சேர் பதாக என மேவ தனித்துயர்த்த மேலோனே மூவர் குறை முடித்து விண்ணங்குடியேற்றி தேவர் சிறை விடுத்தாட்கொண்ட தேவே என்று சூரனை தடிந்த விதமும் தேவர்களுக்கு முக்தி அளித்த விதத்தையும் மிக அருமையாக குமரகுருபரர் கந்தர் கலைவன் பாவிலே பாடுகிறார். இவ்வாறு தேவர்கள் ஓய்வதற்காக அவதாரம் எடுத்த முருகப்பெருமானின் திருவருள் இந்த கொரோனா என்கின்ற தீ நுண்மி பெருகி நம்மையெல்லாம் வாட்டி வருகின்ற காலத்திலே நமக்கு அளிக்க வேண்டும் என்று அந்த இறைவனை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு கூவிய மயிலேறும் குருபராவருக தாவிய தகரேறும் சண்முகாவருக ஏவிய வேலேந்தும் இறைவாவருக கூவிய சேவர் கொடியோ இவருக பாவலர் கருளிய பாலனே வருக அன்பர் கருள் பிரி ஆறுமுகாவருக பொன்போல் சரவண புண்ணியாவருக அழகிற் சிவனொளி ஐயனே வருக களபம் அணியுமென் கந்தனே வருக சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி வெண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செவ்தனியே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வெள்ளி வாழ்க 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 ஸ்ரீயடியாரெல்லாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஸ்ரீராமசரணம் மம ஸ்ரீகிருஷ்ணச்சரணம் மம ஆச்சாரியம் சரணம் மம கோவிந்த கோவிந்த கோபால கோபால கோவிந்த கோவிந்த கோபால கோபால சிற்றம்பரம்.